ஆக்சுவலி இந்த ரிவ்யூலாம் போட வேணாம் நினச்சேன். ஏன்னா இந்த ரிவ்யூ போட்டேன்னு வச்சுங்களேன், ஒரு சைடு வந்து நம்ம பேசணும், ஒருத்தனை மட்டும் புகழ்ந்து பேசணும், விஜய்னா விஜய்க்கு மட்டும் புகழ்ந்து பேசணும், அஜித்னா அஜித் மட்டும் தான் புகழ்ந்து பேசணும், அப்படி போட்டால் தான் நீங்களாம் வந்து வியூ பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயம் நேற்று பார்த்தப்போனே தெரிஞ்சிச்சு. எப்போ வந்து டீச்சருக்கு இருக்கிற லைக்குக்கு வந்து நம்மளாம் வந்து பேய் மாதிரி அடிச்சுக்க ஆரம்பிச்சோமோ அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து பெரிய அளவு உடஞ்சி போச்சு. டீச்சருக்கு வர லைக்கை வச்சு நமக்கு என்ன ப்ரோஜனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட, ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் நம்ம விஜய்க்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், அஜித்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், எல்லா நடிகருக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் நமக்கு 5 பைசா ப்ரோஜனம் கிடையாது, நம்மளுடைய நேரம் மட்டும்தான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேஸ்ட்டாக போகுது. விவேகம் படத்துக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூ சொன்னாங்க, அதுக்கப்புறம் படம் ஓடுது ஓடாமல் போது அது அடுத்த விஷயம். ஆனால் இந்த டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா இல்லாமலாம் இல்லை, கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து சில படங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. டீச்சரில் பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்திங்கன்னா 3 கேரக்டர் இருக்காரு, அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதில் வந்து அந்த மெஜிஷியன் கேரக்டர்லாம் பார்க்கும்பொழுது இந்த அபூர்வ சகோதரர்கள் படத்தில் வர அந்த கேரக்டர் கூட வந்து லிங்க் பண்ணி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. கதை முழுசாக நமக்கு தெரியாது, வெளியே பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். அபூர்வ சகோதரர்கள் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கஸ் பெல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மெஜிஷியன் கேரக்டர், அதே அப்பா கேரக்டர் வந்து போலீஸ் கேரக்டருக்கு பெல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே வந்து ஒரு கெத்தாக இருக்கிற கேரக்டர், அதாவது மாடு வளர்த்திட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை காட்டியிருக்காங்க. அட்லி வந்து அந்த ஃபங்க்ஷனில் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழினுடைய கலாச்சாரத்தை வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், தமிழினுடைய கலாச்சாரத்தெல்லாம் விட்டுட்டு வந்து நம்ம மாடர்ன் இடத்துக்கு மாறிட்டுருக்கோம். ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்து படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ் சொல்லியிருக்காப்புல, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாப்புல. ராஜராணியாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரியா இருக்கட்டும், ரெண்டு படங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஏதோ படத்துடைய தழுவல் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அது எந்த விஷயமும் கிடையாது. ஆனால் அட்லியை பொறுத்த வரைக்கும் படத்துடைய ப்ரெசன்டேஷனில் வந்து எந்த வித குறைபாடும் இருக்காது அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். ஏற்கனவே எடுத்த கதையாக இருக்கட்டும், ஏற்கனவே எடுத்த ஸ்க்ரீன் பிளேவாக இருந்தால் கூட அட்லியோட ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும். இந்த லவ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் இருக்கிற பிரம்மாண்டமாக இருக்கும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டத்தில் வந்து எந்தவித குறைபாடுமே இருக்காது. ஆனால் கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த ஒரு படத்தை கூட வந்து கம்பேர் பண்ணி இந்த படத்தை பேச தான் செய்வாங்க. ஆனால் டீசர் நல்லா தான் இருக்குது. டீசரை பொறுத்த வரைக்கும் விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமேட் வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணியிருக்காரு, முறுக்கு மீஸ் வச்சிருக்காரு, அதெல்லாம் பார்க்குறப்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லை. இப்போ வந்து என்னென்னா சில பேர் ரிவ்யூ போட்டுட்ருந்தாங்க, சில பேர் ரிவ்யூலாம் பண்ணிட்டுருந்தாங்க, நான் பார்த்தேன். விவேகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிவ்யூ போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த டீசரில் நெகட்டிவே இல்லை அப்படிங்கிற பல விஷயத்தை வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டீசரை பார்க்கும்பொழுது வேறு எந்த படமும் உங்களுக்கு ஞாபகத்துக்கே வரல நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய போய், விஜய் ரசிகரா வேணால் நீங்கள் இருந்துட்டு போங்க, அஜித் ரசிகரா வேணால் இருந்துட்டு போங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. உண்மையாக சொல்கிறேன், இந்த படத்தை பார்க்கும்பொழுது அந்த மேஜிக் ஷோலாம் பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா தூம் 3 படத்தை வந்து ஞாபகப்படுத்துது, கண்டிப்பாக ஞாபகப்படுத்துது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்பா கேரக்டர் இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப ரெண்டையும் லிங்க் பண்ணி பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த மேஜிக் ஷோ மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கொலை பண்ணுற விஷயத்தை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அபூர்வ சகோதரர்கள் படத்துடைய தாக்கம் வந்து இந்த படத்தில் இருக்க தான் செய்யுது. ஸோ அதெல்லாம் ஏற்றுக்கணும். ஆனால் அது எப்படி இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பேசணுமே தவிர உடனே வந்து தளபதி தரிசனம் கிடச்சிட்டு அப்படின்லாம் பேசக்கூடாது. ஏன்னா நம்ம அப்படி பேசுகிறனால என்ன விஷயம் அப்படின்னா வியூ போகுது, நம்ம பேசுகிறனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம் போகுது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெர்சல்னு சொல்லி டேக் ஹேஷ்டேக் போட்டுட்டு வந்து நம்மளாம் ஃபேமஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து பேசப்படுது, அதிகமாக பேசப்படுது, எல்லாமே நடக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு என்ன யூஸ் ஆகுது? 600,000 லைக்லாம் போட்டிருக்கீங்களா, ரொம்ப பெரிய விஷயம். உலகத்துலேயே நம்பர் ஒன் லைக்டு டீச்சராக மாறிட்டுருக்கு, இப்போ வந்து உலகத்திலே வந்து நம்பர் ஒன் டிஸ்லைக்டு டீச்சராகவும் மாறிட்டுருக்கு. ஏன் நீ இங்கே சண்டை போடுற, அவன் அங்கே சண்டை போடுறான், மாற்றி மாற்றி சண்டை போட்டுனே இருக்கிறீங்க. சண்டை போட்டிருக்கனால உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு என்ன பிரச்சனும், டைம் தான் வேஸ்ட். ஒருத்தர் வந்து நேற்று கமெண்ட் போட்டிருக்காரு, நான் 100 ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் லைக் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பேசிகிட்ருக்காங்க. அது என்னன்னு தெரியல ஆக்சுவலி, எனக்கு உண்மையாக பொய்யெல்லாம் தெரியல. அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு படத்தை பார்க்குறீங்க, ஏ சார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இப்படிலாம் பண்ணி தான் அவர்கிட்ட அன்பை காட்டணும்னு அவசியம் கிடையாது. இவ்வளோ தூரம் அன்பை காட்டி கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேவலை பற்றி தான் வந்து கமெண்ட் போட்டுட்ருக்கீங்க. விஜய் சாரோடைய மெயின் பண்பு என்ன, யாரையுமே கேவலமாக பார்க்காதது, எல்லாத்தையும் மதித்து பேசுறது. அந்த மதித்து பேசுகிற தன்மையே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நான் உனக்கு போட்டி நீ எனக்கு போட்டின்னு நினச்சிட்டு இருக்காங்க. விஜய் சாருக்கு வந்து கண்டிப்பாக வந்து அஜித் சார் தான் போட்டி. ஆனால் விஜய் சாரோட ஃபேன்ஸுக்கு வந்து அஜித் சாரோட ஃபேன்ஸோ இல்லை அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கு வந்து விஜய் சாரோட ஃபேன்ஸோ போட்டி கிடையாது. நம்ம ரசிகர்கள் நம்ம ரசிக்கிறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே ரசிச்சாகணும், நல்லதோ கெட்டதோ எதாக இருந்தாலுமே பார்க்கணும். கெட்டதாக இருந்துச்சுன்னா வந்து அது கெட்டது தான், இது இந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற விஷயத்தை ஒத்துக்க கற்றுக்கணும். விஜய் சார் வந்து தப்பே பண்ணால் கூட நாங்கள் சரின்னு சொல்லுவோம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அஜித் சாரே தப்பு பண்ணாலும் அது சரின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம். நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் விஜய் சாரும் அஜித் சாரும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே தான் சுற்றி இருப்பாங்க. அவங்க எது செஞ்சாலும் நீங்கள் சரி அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் அழுத்தி சொல்லிட்டு இருக்கனால தான் இந்த பைரவாங்கிற ஒரு படம் வந்துச்சு. அந்த பைரவா படத்துடைய டீசருக்கும் இதே மாதிரி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், ட்ரெய்லருக்கு இதே மாதிரி தான் பேசிட்டு இருந்தோம். ஆனால் படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பேச முடியாத கட்டாயம் வந்துச்சு. ஏன்னா ஒரு படத்தை வந்து தெரிஞ்சிக்காமல் முழுமையாக தெரிஞ்சிக்காமல் நம்ம ஓவராக எக்ஸைட் பண்ணி பேசக்கூடாது. இப்படி வந்திருக்கு அப்படி வந்திருக்கு சின்ன சின்ன விஷயத்தெலாம் நோண்டி நோண்டி பேசிக்கிட்டு இருந்தோம்னா எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடும். எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சுன்னா நீங்கள் தியேட்டரில் போய் உட்காந்து பார்க்குறப்போ உங்களுடைய அந்த எக்ஸைட்மெண்ட் நீங்கள் 100% இழந்துருவீங்க, கொஞ்சம் கம்மியானால் கூட. ஸோ ஒரு படத்தை வந்து ரசிங்க. விஜய் சாரை பிடிக்கும்னா ஒரு டீசரை வந்து 100 வாட்டி கூட நீயா பாரு, தப்பே கிடையாது. பிடிச்சிருந்துச்சுன்னா அடிக்ட் ஆகி 100 வாட்டி கூட பாரு. ஆனால் இந்த
புகழ்ச்சி அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் மீறி போகும்பொழுது உனக்கும் ஆபத்தானது தான், அவருடைய வளர்ச்சிக்கும் ஆபத்தானது தான். இதே ஃப்ளோலேயே வச்சிருக்கனால தான் விஜய் சார் ஆகட்டும் அஜித் சார் ஆகட்டும் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இதே ஃப்ளோக்குள்ளேயே வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுலேருந்து வெளியே போக முடியாமல் கட்டாயம் இருக்கு. ஸோ அவங்கள எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவங்களோட எக்ஸ்பிரிமெண்ட்டை ஏற்றுக்க கற்றுக்கணும். ரெண்டு ஃபேன்ஸுக்குமே சேர்த்து தான் சொல்லிக்கிறேன். யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக இந்த டீசர் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியிலையும் சரி விஜய் சாரோட ரசிகர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. பயங்கரமான டீசர் அப்படின்னு சொல்ல முடியாது. ட்ரெய்லரை பார்க்குறப்ப தான் இந்த படத்துடைய உண்மையான கதை என்னன்னு தெரியும். டீசரும் ட்ரெய்லரும் ஒரு படத்துடைய சக்ஸஸையோ இல்லை படத்துடைய அழகையோ சொல்லிடாது. ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு டே ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த படம் எப்படிப்பட்டதுன்னு தெரியும். தயவு செஞ்சு ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகாதீங்க, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க. 124 crore படம் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் படத்துடைய வெற்றியை வந்து நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மட்டும் பூர்த்தி பண்ணாது. படத்துடைய ஃபஸ்ட்டு ஷோக்குள்ளே போய் உட்காந்துட்டு நம்மளுடைய எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல உள்ளே போய் பார்த்துட்டு ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப இருக்க எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல அது மட்டும் தான் பூர்த்தி பண்ணும். அதை யோசிச்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். சோசியல் மீடியாவில் இருக்கிற அந்த ரூலிங் இருக்குல்ல, விஜய் சாரோட ஃபேன்ஸ் வந்து ரூல் பண்ணுறீங்கல்ல, இந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக படம் பார்க்குறீங்க, இந்த அளவுக்கு லைக் போடுறீங்க, இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லபடியாக சேர்த்து வச்சுக்கோங்க. உங்களுடைய அன்பு வந்து பார்த்திங்கன்னா யாருமே தப்பாக சொல்லலை. ஆனால் அந்த அன்பு வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களை கேவலப்படுத்துகிற அளவுக்கு போது பார்த்திங்களா அதை மட்டும் நிறுத்திக்கிங்க. விஜய் சாரோட ஃபேன்ஸுக்கும் சொல்லிக்கிறேன், அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கும் சொல்லிக்கிறேன். மற்றபடி டீசர் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டை கம்மி பண்ணுங்கள். தியேட்டருக்குள்ளே உங்களுக்கு உண்மையான எக்ஸைட்மெண்ட் காத்துட்ருக்கு. பார்ப்போம். நன்றி, வணக்கம்.